தமிழ்படி என்பதற்காக. அது மட்டுமல்ல, வீரமங்கை வேலுதாச்சியாரினுடைய விழா என்பதால் ஒரு பெண் பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து இங்கே வருகை தந்து நூலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் திருமதி நாகீதாமா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேச அன்போடு அழைக்கின்றேன். படிப்பதற்கு வந்து நம்மளுடைய கண்களோ இல்லது நமது மனமோ ஈடுபடவில்லை. இப்ப அதுதான்
என்ன காரணம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். நிறைய வந்து தேவையற்ற வீண் பேச்சுக்களிலும், என்னது அடுத்தது உங்கள் கையில் உள்ள அலைபேசியிலும் தான் உங்க கவனம் போகுது. ஸோ இங்க வந்து நிறைய வந்து பெற்றோர்கள் வந்துருக்கீங்க, உங்கள் குழந்தைகளை நல்ல வழிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய படிப்பதற்கு ஊக்கப்பட்டாங்க, புத்தகங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு தொகையை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு புத்தகம், மாதத்திற்கு ஒரு இரண்டு புத்தகம் வாங்கி கொடுத்து அதை படிக்க சொல்லுங்க. அவங்க எப்ப எப்படி இதெல்லாம் கத்துக்க போறாங்க சொல்லுங்க. அவ்வளோ அழகா சொன்னார் அந்த கதையை வந்து எனக்கு, என்னால வந்து ஒரு நிமிஷம் கூட எனக்கு வேற பக்கம் என் கவனம் போகவே இல்லை, அவ்வளோ அழகா சொன்னாங்க. இந்த விஷால் பேசினதும் அப்படிதான் ரொம்ப அருமையா தன்னுடைய அப்படியே தன்னோட எல்லாருமே அமைதியா இருந்தீங்க. அந்த குழந்தை பேசும்போது எல்லாரும் அப்படி நிசப்தமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அப்பா அந்த குழந்தை வந்து அதை அதுக்காக எவ்வளவு வந்து ஒரு ஈடுபாட்டோட அந்த கதையை படிச்சுட்டு வந்திருக்கு. அப்ப இந்த இது அந்த ஈடுபாட்டை எல்லாத்துக்கும் வரணும்னு நான் பேச முடியும். அது வந்து ஆத்மார்த்தமா அது வந்து வெளிப்படுத்தியது தன்னுடைய கருத்துக்களை வந்து மனதுல இருந்து அதை வந்து முதல்ல மனதுக்கு கொண்டு போய் அதை வந்து வெளிப்படுத்திய விதம் வந்து மிகவும் அருமை. அதே போல எழுத்தாளர் அவர்கள் பேசிய பேச்சுக்களும் ரொம்ப அருமையா எப்படி அதை அப்படியே நான் அந்த உலகத்துக்கே கொண்டு போயிடுச்சு. இந்த மாதிரி கதைகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லைன்னா புத்தகங்களாவது வாங்கி கொடுங்கள், நல்ல வழிபடுத்துங்கள். இப்ப நிறைய நிகழ்வுகள் நம்ம மாவட்டத்திலேயே நடக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா, நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். அதை கேட்டு போயிட்டு அது போய் அந்த இதை வந்து எப்படி இது பண்றது தீர்க்கிறது அப்படிங்கறது தெரியாம ரொம்ப குழப்பமா இருக்கு. எங்க போயிட்டு இருக்குது நம்ம மக்கள் வந்து எங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அமைதியானவர்கள், பண்பாடவர்கள். தமிழக மக்கள் வந்து தமிழர் பண்பாடுனே நம்ம சொல்றோம், பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள். பொதுவாகவே இந்திய தேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து என்னது, அதனாலதான் ஆங்கிலேயர்கள் நம்ம வந்து நம்மளோட அமைதியான போக்கை பார்த்துதான் நம்மளை அடக்குனாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்மளை வந்து அடிமட்டத்து கொண்டு போனாங்க. அப்பதான் அந்த போராட்டம் வெடிச்சது. ரொம்ப வருஷம் வந்து அது வந்து ஒண்ணும் தெரியல அவங்களுக்கு. சரி வர்றாங்க, என்னென்னமோ கொண்டு வராங்க, வித்தியாசமா இருக்கு, நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம அவங்களை வந்து வரவேற்றோம், நம்ம கிட்ட இருக்கிறத அங்க கொடுத்தோம். நாளடைவில் நம்மளை வந்து ரொம்ப கேவலமா கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும்போதுதான் அங்க வந்து என்னது சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில நம்ம அதுக்காகவே மீட்டெடுப்பதற்கு எத்தனையோ கால போராடினாங்க. இப்பவும் போராட்டம் எல்லையில நடந்துட்டு தான் இருக்கு. நம்மை காப்பதற்காக நம்முடைய வீரர்கள் அங்க இருந்துட்டு ஒரு தூண்டு, அவங்களுக்கு உணவு கூட சரியான உணவு கூட கிடைக்காது அந்த எல்லையில. இப்ப எவ்வளவு பனி மைனஸ்ல போயிட்டு இருக்கு, அங்க அவங்க இருந்துட்டு அவங்களுக்கு சரியான உணவு கூட கிடைக்காது. ஒருவேளை சாப்பிட்டுட்டு நம்ம பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், நம்ம இங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க வந்து உங்களுடைய கடமை செய்யுங்கள் அப்படின்னு கேக்குறேன். நல்ல குழந்தைகளா வளருங்க, அதுதான் முக்கியம். படிப்பு கூட ரெண்டாவது தான் நான் சொல்லுவேன். நான் நல்ல அருமையான குழந்தைகளா, இப்ப இங்க நிறைய பேர் மேடையில வந்து வணங்குனீங்க, தேவையில்லை. உங்க தாய் தந்தையரை வணங்குங்க, உங்க ஆசிரியரை வணங்குங்க, வேற யாருக்காலையும் அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து மாத்துங்க, மேடைக்கு வந்து வேண்டாம், அதெல்லாம் மாத்திக்கோங்க. நீங்க என்னது ஒரு சிறந்த ஒரு தமிழ் பண்பாளரா வளருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்க வாய்ப்பளித்த மிக அனைவருக்கும் நன்றி. அடுத்தது இன்னொரு விஷயம், நம்ம ஆசிரியர் வந்து நூல் வெளியிட்டு எல்லா திருக்குறள் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற எல்லா கருத்துக்களுமே நமது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் தான். அதுல என்ன இல்லை அப்படிங்கறது எனக்கு புரியல, எல்லாமே இருக்கு. அதை வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த நூலை அவர் வந்து எல்லா கருத்துக்களும் அதுல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.